ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இருக்க டாப் 100 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th நைன்த் ஸ்டாண்டர்ட் வரையும் டாப் 100 டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. 10th ஸ்டாண்டர்ட் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். மொத்தம் 100 கொஸ்டின் வந்து இருக்குது. அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் எல்லா கொஸ்டினுமே வந்து இருக்கும். நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு இந்த டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். படிக்காதவங்களும் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தலைநகரை காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்கவும் முன் வந்தவர் யார்? தலைநகரை காக்க தன் முதலமைச்சர் பதவியையும் துறக்க முன் வந்தவர் யார்? ஆன்சர் ஏ, ராஜாஜி. செகண்ட் கொஸ்டின், தலைநகரை மீட்க மாநகராட்சியின் சிறப்பு கூட்டத்தை நடத்தியவர் யார்? தலைநகரை மீட்க மாநகராட்சியின் சிறப்பு கூட்டத்தை நடத்தியவர் யார்? ஆன்சர் டி, செங்கல்வராயன். 3வது கொஸ்டின், தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? ஆன்சர் சி, மாப்போ சிவஞான. 4வது கொஸ்டின், மண்ணுள் வினைஞர் என்பதன் பொருள் என்ன? மண்ணுள் வினைஞர் என யாரை வந்து நம்ம குறிப்பிடுவோம்? ஆன்சர் வந்து ஓவியரை. அடுத்தது 5வது கொஸ்டின், சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு எது? சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டது என்பதை புலப்படுத்தும் செப்பேடு எது? ஆன்சர் பி, சின்னமனூர் செப்பேடு. 6வது கொஸ்டின், கீதாஞ்சலியை இயற்றியவர் யார்? கீதாஞ்சலியை இயற்றியவர் யார்? ஆன்சர் சி, ரவீந்திரநாத் தாகூர். 7வது கொஸ்டின், நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என கூறியவர் யார்? நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் இளங்கோவடிகள். 8வது கொஸ்டின், ஐநா அவையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் யார்? ஐநா அவையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் யார்? ஆன்சர் எம் எஸ் சுப்புலக்ஷ்மி. 9வது கொஸ்டின், எம் எஸ் சுப்புலக்ஷ்மி 1954 தாமரை அணி விருது பெற்றபோது அவரை தொட்டு தடவி பாராட்டியவர் யார்? எம் எஸ் சுப்புலக்ஷ்மி தாமரை அணி விருது பெற்ற ஆண்டு 1954, இந்த விருது பெற்றபோது அவரை தொட்டு தடவி பாராட்டியவர் யார்? ஆன்சர் பி, ஹெலன் கெலர். 10வது கொஸ்டின், வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை ராகுல் சாங்கிருத்யாயன் எங்கிருந்து எழுதினார்? வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதியவர் ராகுல் சாங்கிருத்யாயன். இவர் எந்த இடத்துல இருந்தபோது வந்து எழுதினார்? ஆன்சர் ஹிஜ்ராபாத், மத்திய சிறையில் இருந்தபோது. 11வது கொஸ்டின், சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? ஆன்சர் ஏ, ராஜம் கிருஷ்ணன். 12வது கொஸ்டின், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் யார்? தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். 13வது கொஸ்டின், பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன என்பதை கூறியவர் யார்? பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன என்று கூறியவர் யார்? ஆன்சர் தனிநாயகம் அடிகள். 14, களஞ்சியம் என்ற குழுவை ஆரம்பித்தவர் யார்? களஞ்சியம் என்ற குழுவை ஆரம்பித்தவர் சின்ன பிள்ளை. 15வது கொஸ்டின், ஆண் இறைகளை மீட்டல் எந்த வகை திணை? எந்த வகை திணை ஆண் இறைகளை மீட்பது பற்றி சொல்லுது? ஆன்சர் கரந்தை திணை. 16வது கொஸ்டின், அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் காப்பா சேகுத்தம்பி பாவலர். 17வது கொஸ்டின்,
செய்குத்தம்பி பாவலர் எந்த நூலுக்கு உரை எழுதினார்? செய்குத்தம்பி பாவலர் எந்த நூலுக்கு உரை எழுதினார்? ஆன்சர் சீரா பிராணம். 18வது க்வெஸ்சன், செம்மை சான்ற காவிரி மக்கள் என்று அமைச்சர்களை போற்றியவர் யார்? ஆன்சர் மாங்குடி மருதனார். 19வது க்வெஸ்சன், அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஏது? அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஏது? ஆன்சர் ஏ புறநானூறு. 20வது க்வெஸ்சன், செல்வத்து பயனே ஈதல் என்று புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? செல்வத்து பயனே ஈதல் என்று புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் நக்கீரனார். 21வது க்வெஸ்சன், கடை ஏழு வள்ளல்களின் கொடை பெருமை எந்த நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது? கடை ஏழு வள்ளல்களின் கொடை பெருமை எந்த நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து டி, ஏ மற்றும் பி சரி. சிறுபானாற்று படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த கடையேழு வள்ளல்களுடைய பெருமைகள். 22வது க்வெஸ்சன், வள்ளலின் பொருள் இரவலின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலரின் வறுமை என்று கூறியவர் யார்? வள்ளலின் பொருள் இரவலின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலரின் வறுமை என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து பெரும் பதுமனார். 23வது க்வெஸ்சன், உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் யார்? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் அவையார். 24வது க்வெஸ்சன், உதவி செய்தலை உதவியாண்மை என்று கூறியவர் யார்? உதவி செய்தலை உதவியாண்மை என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஈழத்து பூதன் தேவனார். 25வது க்வெஸ்சன், உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் யார்? உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் யார்? ஆன்சர் நல்வேட்டனார். 26வது க்வெஸ்சன், அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமில்லை என்ற கவிதையை புனைந்தவர் யார்? அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமில்லை என்று கவிதையை புனைந்தவர் யார்? ஆன்சர் தீசோ வேணுகோபாலன். 24வது க்வெஸ்சன், கவிஞன் யானோர் காலக்கணிதம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? கவிஞன் யானோர் காலக்கணிதம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கண்ணதாசன். 28வது க்வெஸ்சன், இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு எங்கு சென்று தங்கினார்? இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு எங்கு சென்று தங்கினார்? ஆன்சர் வடத்திரு ஆலவாயல். 29வது க்வெஸ்சன், ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் மலர் ஏது? ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் மலர் ஏது? ஆன்சர் பிரம்ம கமலம். 30வது க்வெஸ்சன், காடனுக்கும் கபிலனுக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? காடனுக்கும் கபிலனுக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் எண்ணுமை. ஊம் ஊம் இருந்தனால எண்ணுமை, வெளிப்படையாக இருந்தனால எண்ணுமை. 31வது க்வெஸ்சன், வெண்பாவிற்குரிய ஓசை எது? வெண்பாவிற்குரிய ஓசை எது? ஆன்சர் செப்பலோசை. 32வது க்வெஸ்சன், ஈரசைச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் பாவகை எது? ஈரசைச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் பாவகை எது? ஆன்சர் அகவற்பா. 33வது க்வெஸ்சன், இருவர் உரையாடுவது போன்ற ஓசையை குறிப்பது எது? இருவர் உரையாடுவது போன்ற ஓசையை குறிப்பது எது? ஆன்சர் செப்பலோசை. 34வது க்வெஸ்சன், உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக குடியரசுத் தலைவர் விருது வாங்கியவர் யார்? உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக குடியரசுத் தலைவர் விருது வாங்கியவர் யார்? ஆன்சர் ஜெயகாந்தன். 35, ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து அசோக மித்ரன். ஜெயகாந்தன் பற்றி வாசகர்களின் கருத்து எந்த இதழில் வெளியானது?
ஜெயகாந்தன் பற்றின வாசகர்களின் கருத்து எந்த இதழில் வந்து வெளியானது? ஆன்சர் தீபம் என்ற இதழில். 37வது கொஸ்டின், என்னும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்ற பாடலில் ஜெயகாந்தன் யாரை பற்றி எழுதியுள்ளார்? என்னும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்ற பாடலில் ஜெயகாந்தன் யாரை பற்றி எழுதியுள்ளார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி. 38வது கொஸ்டின், சிதாலின் மனச்சுமைகளை செங்கற்கள் அறியாது என்ற வரியை எழுதியவர் யார்? சித்தாளின் மனச்சுமைகளை செங்கற்கள் அறியாது என்ற வரியை எழுதியவர் யார்? ஆன்சர் நாகூர் ரூமி. 39வது கொஸ்டின், நாகூர் ரூமி எந்த ஊரில் பிறந்தார்? நாகூர் ரூமி எந்த ஊரில் பிறந்தார்? ஆன்சர் தஞ்சை மாவட்டத்தில். 40வது கொஸ்டின், தேம்பாவணியை இயற்றியது யார்? தேம்பாவணியை இயற்றியது யார்? ஆன்சர் வீரமாமுனிவர். 41வது கொஸ்டின், கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது? கூற்று 1 என்னன்னா, கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். கூற்று 2, கிறித்துவின் வருகையை அறிவித்தவர் திருமுழுக்கு யோவான். இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 2 கூற்றுமே சரி. 42வது கொஸ்டின், வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? இஸ்மத் சன்னியாசி என்று அழைக்கப்பட்டவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவருக்கு இந்த பட்டத்தை வழங்கியவர் யார்? இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா சந்தா சாஹிப். 43வது கொஸ்டின், மதுரை பதிற்று பத்தந்தாதியை இயற்றியவர் யார்? மதுரை பதிற்று பத்தந்தாதி என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பரஞ்சோதி முனிவர். 44வது கொஸ்டின், உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலை இயற்றியவர் யார்? உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் டி கமலாலயன். 45வது கொஸ்டின், தமிழின் முதல் அகராதி எது? தமிழின் முதல் அகராதி எது? ஆன்சர் சதுரகராதி. 46வது கொஸ்டின், மெய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. மெய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் சி வேற்றுமை தொகை. 47வது கொஸ்டின், கைமுறை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. கைமுறை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வந்து சி, கைமுறை என்பது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. 48வது கொஸ்டின், அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர் யார்? அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர் கு அழகிரிசாமி. 49வது கொஸ்டின், வீணா எத்தனை வகைப்படும்? வீணா எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6 வகைப்படும். 50வது கொஸ்டின், இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும், இவ்வடிகளில் கற்காலம் என்பது என்ன? ஆன்சர் தலையில் கல் சுமப்பது. 51வது கொஸ்டின், கல் மரம் என்ற நூலை எழுதியவர் யார்? கல் மரம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் திலகவதி. 52வது கொஸ்டின், மாப்போசியை சிவஞானி என்று அழைத்தவர் யார்? மாப்போசியை சிவஞானி என்று அழைத்தவர் யார்? ஆன்சர் சரபையர் என்ற முதியவர். 53வது கொஸ்டின், கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது எந்த வகை விடை? ஆன்சர் சுட்டு விடை. 54வது கொஸ்டின், இளங்கோ தந்த கால் சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து என்று கூறியவர் யார்? இளங்கோ தந்த கால் சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து என்று கூறியவர் யார்? ஆன்சர் மாப்போசி. 55வது கொஸ்டின், தெற்கெல்லை போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? தெற்கெல்லை போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1953-54. 56வது கொஸ்டின், தென் திருவிதாங்கூரில் செல்வாக்கு படைத்தவர் யார்? தென் திருவிதாங்கூரில் செல்வாக்கு படைத்தவர்கள் நேசமணி. 57வது கொஸ்டின், தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளை பிரிக்க அமைக்கப்பட்ட ஆணையம் எது?
தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளை பிரிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஆணையத்தின் பெயர் என? ஆன்சர் பசல் அலி ஆணையம். 58வது கொஸ்டின், சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் மாபோசி. 59வது கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் வெளிப்படை விடைகள் எவை? கீழ்காண்பனவற்றுள் வெளிப்படை விடைகள் எவை? ஆன்சர் சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. 60வது கொஸ்டின், பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 8 வகைப்படும். 61வது கொஸ்டின், சிறந்த சிறுகதை 13 என்ற நூலை எழுதியவர் யார்? சிறந்த சிறுகதை 13 என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் தமிழில் வள்ளிக்கண்ணன். 62, சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் ஒன்று எது? சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆட்டம் வகை வந்து 11, இதில் ஒரு வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து குடக்கூத்து. 63, ஆண்கள் மட்டும் ஆடும் ஆட்டம் எது? ஆண்கள் மட்டும் ஆடும் ஆட்டம் தேவராட்டம். 64வது கொஸ்டின், போலச் செய்தல் என்ற பண்புடைய பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று எது? போலச் செய்தல் என்ற பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று பொய்க்கால் குதிரையாட்டம். 65, பாசவர் என்பதன் பொருள் என்ன? பாசவர் என்ற பொருள் என்பதன் பொருள் என? ஆன்சர் வெற்றிலை விற்போர். 66வது கொஸ்டின், மண்ணீட்டாளர் என்பதன் பொருள் என்ன? மண்ணீட்டாளர் என்பதன் பொருள் என? ஆன்சர் சிற்பி. 67, ஐம்பெருங்காப்பிய முறைவைப்பு பற்றி கூறிய நூல் எது? ஐம்பெருங்காப்பிய முறைவைப்பு பற்றி கூறும் நூல் எது? ஆன்சர் திருத்தணிகை யுலா. 68, கீழ்காணம் கூற்றில் தவறான கூற்று எது? கீழ்காணம் கூற்றில் தவறான கூற்று எது? இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, உரையிட இட்ட பாட்டுடை செயல் என்பது உரைப்பாட்டு ஓட்டம் என்பது வந்து தவறானது. வாய்க்காலில் வரும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். செயலாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை. 69வது கொஸ்டின், தப்பாட்டத்தை பற்றி திருப்புகழில் குறிப்பிட்டுள்ளவர் யார்? தப்பாட்டத்தை பற்றி திருப்புகழில் குறிப்பிட்டுள்ளவர் யார்? ஆன்சர் வந்து அருணகிரிநாதர். 70வது கொஸ்டின், எம் எஸ் சுப்புலட்சுமியின் கடைசி திரைப்படம் எது? எம் எஸ் சுப்புலட்சுமியின் கடைசி திரைப்படம் எது? ஆன்சர் மீரா. 71வது கொஸ்டின், பொதுவெளியில் நடனம் ஆடுவது குற்றம் என்ற காலத்தில் தன் நடன வாழ்வை தொடங்கியவர் யார்? பொதுவெளியில் நடனம் ஆடுவது குற்றம் என்ற காலத்தில் தன் நடன வாழ்வை தொடங்கியவர் யார்? ஆன்சர் பாலசரஸ்வதி. 72வது கொஸ்டின், வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ராஜம் கிருஷ்ணன். 73வது கொஸ்டின், மதுரையில் முதல் பட்டதாரி பெண் யார்? மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யார்? ஆன்சர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். 74, தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்று கூறியவர் யார்? தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்று கூறியவர் ஆவூர் மூலங்கிழார். அடுத்த கொஸ்டின், சேர அரசர்களின் கொடை பெருமையை பற்றி கூறும் நூல் எது? சேர அரசர்களின் கொடை பெருமையை பற்றி கூறும் நூல் எது? ஆன்சர் பதிற்றுப்பத்து. 76, வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழாரின் மகன் பெருஞ்சாத்தனை பாராட்டியவர் யார்? ஆன்சர் நக்கீரர். 77வது கொஸ்டின், தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார்? தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக மாற்றியவர் நா. முத்துக்குமார். 78வது கொஸ்டின், எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டியவர் யார்? எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று
மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டியவர் யார்? ஆன்சர் கபிலர். 79. கிபி 6 நூற்றாண்டின் தொடக்கத்தில் போதிதர்மர் எந்த மாநகரத்தினுடைய சிற்றரசர்? கிபி 6 நூற்றாண்டின் தொடக்கத்தில் போதிதர்மர் எந்த மாநகரத்தினுடைய சிற்றரசர்? ஆன்சர் காஞ்சி நகரம். 80. கொஸ்டின், போதிதர்மர் போதித்த பௌத்த சமயத்தின் ஒரு பிரிவிலிருந்து உருவான மதம் எது? போதிதர்மர் போதித்த பௌத்த சமயத்தின் ஒரு பிரிவினரிலிருந்து உருவான மதம் எது? ஆன்சர் ஜென் தத்துவம், ஜென் மதம். 81. கொஸ்டின், ஞானம் என்ற கவிதை தீசோ வேணுகோபாலனின் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? ஞானம் என்ற கவிதை தீசோ வேணுகோபாலனின் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் கோடை வயல் என்ற தொகுப்பில். 82. கொஸ்டின், மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் யார்? மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் தீசோ வேணுகோபாலன். 83. கொஸ்டின், கண்ணதாசன் எந்த ஊரில் பிறந்தார்? கண்ணதாசன் எந்த ஊரில் பிறந்தார்? ஆன்சர் சிறுகூடல்பட்டி. 84. கொஸ்டின், கண்ணதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது? கண்ணதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது? ஆன்சர் சேரமான் காதலி என்ற நூல். 85. கொஸ்டின், நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் யார்? நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் கலை ஞாயிறர். 86. கொஸ்டின், பிரான்மலை என்ன மாவட்டத்தில் அமைந்துள்ளது? பிரான்மலை என்ன மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் சிவகங்கை. 87. திருக்குறள் நாளடியாரில் இடம்பெற்ற பாவகை எது? திருக்குறள் மற்றும் நாளடியாரில் இடம்பெற்றுள்ள பாவகை எது? ஆன்சர் வெண்பா. 88. கொஸ்டின், ஏகாரத்தில் முடித்தல் எந்த வகை சிறப்பு பா? ஏகாரத்தில் முடிவது எந்த வகை பா? ஆன்சர் ஆசிரியப்பா. 89. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள தெருவிற்கு எந்த மன்னனினுடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள எந்த தெருவிற்கு மன்னனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ராஜராஜ சோழன் தெரு. 90. கொஸ்டின், கோடையிலேயே இலைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த என்ற வரியை பாடியவர் யார்? ஆன்சர் வள்ளலார். 91. இமயத்துக்கு அப்பால் என்ற சோவியத் நாட்டு விருது வாங்கியவர் யார்? இமயத்துக்கு அப்பால் என்ற சோவியத் நாட்டு விருதை வாங்கியவர் யார்? ஆன்சர் ஜெயகாந்தன். 92. ரிஷி மூலம் என்ற குறும்புதினத்தை எழுதியவர் யார்? ரிஷி மூலம் என்ற குறும்புதினத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஜெயகாந்தன். 93. கொஸ்டின், பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து நாகூர் ரூமி. 94. கொஸ்டின், பூத்தொடுத்தல் என்ற கவிதையை படைத்தவர் யார்? பூத்தொடுத்தல் என்ற கவிதையை படைத்தவர் யார்? ஆன்சர் கவிஞர் உமாமகேஸ்வரி. 95. கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலை படைத்தவர் யார்? கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலை படைத்தவர் யார்? ஆன்சர் நாகூர் ரூமி. 96. கொஸ்டின், வீரமாமுனிவர் திருமுழக்கு யோவானை தன் காப்பியத்தில் எந்த பெயரில் வந்து குறிப்பிடுகிறார்? ஆன்சர் வந்து கருணையன். 97. கொஸ்டின், வீரமாமுனிவர் யாரை சந்திப்பதற்காக உருதுமொழி கற்றார்? வீரமாமுனிவர் யாரை சந்திப்பதற்காக உருதுமொழி வந்து கற்றார்? ஆன்சர் சந்தா சாஹிப்பை. 98. கொஸ்டின், தேம்பாவணி இயற்றப்பட்ட காலம் எது? தேம்பாவணி எந்த காலத்தில் வந்து இயற்றப்பட்டது? ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. 99. தமிழின் முதல் சதுரகராதியை எழுதியவர் யார்? தமிழின் முதல் சதுரகராதியை எழுதியவர் யார்? ஆன்சர்
வீரமாமுனிவர். 100வது க்வெஸ்சன், நட்சத்திரங்களின் நடுவே என்ற கவிதையை எழுதியவர் யார்? நட்சத்திரங்களின் நடுவே என்ற கவிதையை எழுதியவர் யார்? ஆன்சர், கவிஞர் உமாமகேஸ்வரி. 101வது க்வெஸ்சன், கண்ணீர் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர், கண்ணீர் என்பதன் இடைக்குறை. 102, காய்மணி, உய்மணி, செய்மணி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வந்து எல்லாமே வினைத்தொகை. 103, கரிசல் எழுத்தாளர்களின் வகையில் மூத்தவர் என கருதப்படுபவர் யார்? ஆன்சர், கு அழகிரிசாமி. 104, கு அழகர் சாமி எங்கு இருந்த பொழுது படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சியை வந்து அளித்தார்? ஆன்சர், மலேசியாவில். 105, கீழ்காண்பனவற்றில் எது தவறான கூற்று? இதுக்குரிய ஆன்சர் வந்து தலையில் அணிவது குலை என்பது தவறு, காலில் அணிவது கிண்கிணி, இடையில் அணிவது அரைனா, நெற்றியில் அணிவது சுட்டி. 106, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்ற நூலை எழுதியவர் யார்? அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், நா முருகேச பாண்டியன். 107, மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கியவர் யார்? ஆன்சர், மபோசி. 108, கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? ஆன்சர், சடையப்ப வள்ளல். அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இருக்க டாப் 100 டெஸ்ட் குவஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6th நைன்த்து முடிச்சாச்சு, இப்போ 10th வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது இல்லாமல் 6th உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் வரையும் இயல் வைஸாகவே லைன் பை லைன் குவஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ 6th 12th ஸ்டாண்டர்ட் வரையுமே நம்ம பேஜ் வைஸாக வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டனால, ஸோ உங்களுக்காக ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாமே தொடர்ந்து பாருங்கள். எக்ஸாம் வந்து உங்களுக்கு 6 இருக்குது, 5 இருக்குது, ஒரு ஆச்சா பார்த்தோன்னா சரிங்களா. ஸோ அதனால் எக்ஸாம் பக்கத்தில் இருக்கனால படிக்க வந்து ஆரம்பிச்சிருங்க. படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, சைட் பை சைடு ரிவிஷன் பண்ணுறதை திருப்பி படிக்கிறத காட்டிலும் டெஸ்ட் எழுதி பாருங்கள் சரிங்களா. ஸோ அது வந்து மெயின், படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க. இந்த மெத்தடை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் முக்கியமான டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.